Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா புதினா சட்னி தாங்க செய்ய போறோம். இது ஏற்கனவே நான் கொத்தமல்லி சட்னி போட்டுருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் 5 வரமிளகாய் இஞ்சி 2 துண்டு பூண்டு 10 பல்லு நான் புதினா தழையும் புதினா தழை ஒரு கட்டு கொத்தமல்லி தழை ஒரு கட்டு எடுத்து வச்சிருக்கறங்க இது பாருங்க எண்ணெய் காஞ்சதும் வரமிளகாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே ஒட்டுக்கா போட்டுக்கலாம் இப்படி போட்டீங்கனா வரமிளகாய் சீக்கிரம் தீஞ்சி போகாதுங்க தனித்தனியா போட்டோம் அப்படினா வரமிளகாய் கருகி போயிடும் போட்ட உடனே பாருங்க பூண்டு 10 பல்லு இஞ்சி சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கீங்களா 2 பீஸ் அதையும் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா பிரவுன் கலர்ல வரணும் மிளகாய் வெங்காயம் எல்லாமே நல்லா பிரவுன் கலர்ல வரணும்ங்க அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் நம்ம தனித்தனியா போட்டு வறுக்கும் போது கடலை பருப்பு எல்லாமே தீஞ்சி போறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளிங்க பெரிய தக்காளி இருந்தா ஒன்னு போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளிங்கதனால ரெண்டு தக்காளி நான் போட்டுருக்கேன் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி பழம் நல்லா வணங்கணுங்க பச்சை வாசம் வரக்கூடாது அப்பனாதான் இந்த சட்னி சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது நல்லா வணங்கி வந்துரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வரணுங்க அப்பதான் சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க புதினா தழை ஒரு கட்டு கொத்தமல்லி தழை ஒரு கட்டு எடுத்து அலசி கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமா புளி போட்டுக்கலாங்க நான் புளி போடுறது சொல்லல புளி கொஞ்சமா போட்டுக்கலாங்க போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுணுங்க 5 நிமிஷம் நல்லா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வர அளவுக்கு நம்ம கீரை நல்லா பச்சை வாசம் போற வரையிலும் கிண்டணும் அப்பலாம் பாத்தீங்கன்னா உரல் ஆட்டுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சட்னி அம்மா உரல் ஆட்டி கொடுத்தா அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த சட்னி ரசமும் கலந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து வணக்கும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இது 5 நிமிஷம் வணங்கினா போதும் இதுல இருக்க தண்ணி எல்லாம் சுண்டி வர அளவுக்கு நம்ம வணங்கினா போதுங்க பாருங்க இதில் தண்ணி இருக்குது பாருங்க இது தண்ணி வணங்கும் போது 5 நிமிஷம் வணக்கினா போதும் இது இறக்கிட்டு நம்ம மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு அரைக்கிறதுனால கல் மாதிரி அரைச்சிருக்கிறேங்க நீங்கள் தோசை இட்லிக்கு சாப்பிடும்போது இது கலந்து தாளிச்சுக்கோங்க அப்போ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ